எங்களுடைய நாட்டு மக்களுக்கு சுவையாகவும் காரத்தன்மையான உணவுகளை உண்பதற்கு அதிக விருப்பம் உள்ளது. காரத்தன்மையான உணவுகள் என்று சொல்லும்போது பெரிதான இடத்தை பிடிப்பது மிளகாய். இதனை உற்பத்தி செய்யும் போது பல்வேறு பிரச்சனைகளை விவசாயிகள் எதிர்நோக்க வேண்டியுள்ளது. பிரதானமாக நோய் பீடத்தாக்கம், விதைகளுக்கான தேவை மற்றும் கேள்விக்கு ஏற்ற வகையில் உற்பத்தி செய்ய முடியாமை போன்றன. விதை என்று சொல்லும்போது அநேகமான விவசாயிகள் பயன்படுத்தும் கலப்பின வர்க்கங்களின் விதைகள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது. அத்துடன் அவற்றின் பெறுமதியும் நமது நாட்டு விற்பனை விலையிலும் அதிகமாகவே இருக்கின்றது. இவ்வாறு நாம் வெளிநாட்டு கலப்பின விதைகளை பயன்படுத்தும் போது அவை எமது நாட்டு சூழலுக்கு இயல்பாக்கமடையாது, இலகுவில் நோய் பீடை தாக்கத்துக்கு உள்ளாகின்றன. அந்த வகையில் இவ்வாறம் இவற்றுக்கு ஒரு தீர்வாக விவசாய திணைக்களத்தினால் உற்பத்தி செய்யப்பட்ட MICH ஹைபிரிட் 1 எனப்படும் உள்நாட்டு கலப்பின வர்க்கம் தொடர்பாகவே பார்க்க இருக்கின்றோம். இங்கு அவ்வர்க்கத்தின் விதை உற்பத்தியே நடைபெறுகின்றது. இவ்வர்க்கமானது மிளகாய்ச்சியை பாதிக்கும் இலைச்சுருள் சிக்கல் நோய்க்கு மிதமான எதிர்ப்புத்தன்மை வாய்ந்த வர்க்கம். மிளகாய் உற்பத்தியை பொறுத்தவரையில் விவசாயிகள் பச்சை மிளகாய் மற்றும் காய்ந்த மிளகாய் உற்பத்திகளை மேற்கொண்டு வருகிறார்கள். காய்ந்த மிளகாயை விட பச்சை மிளகாய் உற்பத்தியிலேயே விவசாயிகள் அதிக லாபத்தை ஈட்டுகிறார்கள். மாத்தளை மாவட்டத்தை பொறுத்தவரையில் நீண்ட வருட காலமாக பெரிய நிலப்பரப்பில் மிளகாய் உற்பத்தி நடைபெற்று வருகின்றது. இருந்தாலும் தற்போது மிளகாயில் ஏற்படும் பாரிய பிரச்சினையான இலைச்சுருள் சிக்கல் ஏற்படுவதால் அநேகமான விவசாயிகள் மிளகாய் செய்கையில் ஈடுபடுவதை நிறுத்திவிட்டார்கள். இங்கு அதிகளவு விவசாயிகளால் எமது நாட்டு வர்க்கங்களான MI1, KA2, MI2, வருணு போன்ற வர்க்கங்கள் அதிகளவில் செய்கை பண்ணப்பட்டு வருகின்றது. இங்குள்ள எல்லா வர்க்கங்களும் இலைச்சுருள் சிக்கல் நோயால் அதிகளவில் பாதிப்படையும் தன்மையை கொண்டிருக்கின்றது. இது விவசாயிகளுக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்தது. பின்பு 2016 மகா இழுப்பழமையில் உள்ள விவசாய ஆராய்ச்சி நிலையத்தினால் MICH ஹைபிரிட் 1 எனப்படும் புதிய வர்க்கமானது அறிமுகம் செய்யப்பட்டது. இது இலைச்சுருள் சிக்கல் நோய்க்கு மிதமான எதிர்ப்புத்தன்மை வாய்ந்த ஒரு வர்க்கம். அதிக விளைச்சலையும் தரக்கூடியது. விவசாய திணைக்களத்தின் நவீனமயமாக்கல் திட்டத்தின் மூலம் மாத்தளை மாவட்டத்தில் மிக பரந்தளவில் இம்மிளகாய் செய்கையானது ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் 10 பொலிட்டனல்கள் அமைக்கப்பட்டு அங்கு விதை உற்பத்தியும் நடைபெற்று வருகின்றது. எமது முழு நாட்டுக்கும் தேவையான விதைகளை எங்களால் உற்பத்தி செய்ய முடியாமல் போனாலும் எங்களால் இயன்ற அளவு உற்பத்தியை நாங்கள் செய்து கொண்டுதான் வருகின்றோம். மேலும் நாங்கள் இதனை விஸ்தரிக்கிறதுக்கு எண்ணியிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் மிளகாய் விதை உற்பத்தியை மேற்கொள்ளும் போது நடைபெறும் பல்வேறு செயல்முறைகளும் அதனால் விவசாயிகள் அடையும் நன்மைகள் பற்றியும் கூற உள்ளோம். நான் ஆரம்பத்தில் காளான் உற்பத்தியும் அதை விற்பனை செய்து தான் வந்தேன். இந்த பிரதேச விவசாய திணைக்களமும் இந்த பிரதேசத்துக்குரிய விவசாய போதனாசிரியர் உதவியும் எங்களுக்கு அந்த நேரத்தில் கிடைச்சிது. அதோடு அவங்களோட ஆலோசனையும் நல்ல முறையில் கிடைச்சதால் இந்த தொழிலை வந்து என்னால் நல்ல முறையில் மேற்கொள்ள முடிஞ்சுது. இருந்தாலும் இன்னும் நான் முன்னோக்கி செல்லணும்னு சொல்லி இன்னொரு தொழிலில் ஒரு முயற்சி செய்யணும்னு சொல்லி ஒரு தேவை என்று ஏற்பட்டது. அப்போ தான் எனக்கு எங்களுடைய விவசாய போதனாசிரியர்களால் இன்னும் ஒரு தகவலும் கிடைச்சிது. பொலிட்டனலுக்குள்ளே வந்து மிளகாய்க்குரிய விதை உற்பத்தி நாங்கள் செய்யலாம்னு சொல்லி இங்கே என்னென்ன செய்ய வேண்டுமென்று சொல்லியும் அவர் எங்களுக்கு சொல்லித்தந்தார். எனக்கு அது வந்து விருப்பமாக இருந்ததால் அதையும் செய்வோம் என்று சொல்லி நான் ஆரம்பிச்சினான். அவருடைய ஆலோசனைப்படியே முதல்ல 1000 சதுர மீட்டர் பரப்பில் வந்து பொலிட்டனலை வந்து நான் அமைச்சினான். அமைச்சு அதுக்குள்ளே மிளகாய் வந்து செய்கை பண்ண ஆரம்பிச்சினான். இங்கே நாங்கள் மிளகாயிட விதை உற்பத்தி செய்யப்பட்ட தான் மேற்கொண்டு வரோம். MICH ஹைபிரிட் 1 என்று சொல்லப்படுற வர்க்கத்தில் விதை உற்பத்தி செய்யப்பட்ட தான் நான் இங்கே ஆரம்பிச்சினான். 1000 சதுரடி மீட்டர் பரப்பில் இருக்கிற ஒரு பொலிட்டனிலிருந்து கிட்டத்தட்ட 10 கிலோவுக்கு அதிகமான விதைகள் வந்து எங்களால் உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக வந்து என்னுடைய அந்த பொலிட்டனலை வந்து நவீன விவசாய மக்கள் திட்டமிடலுக்கு உள்வாங்கி பிறகு எனக்கு நவீன விவசாய மயமாக்கல் திட்டத்தினூடாக உள்வாங்கப்பட்டு இன்னும் ஒரு பொலிட்டனலும் எனக்கு கிடைச்சிது. அதில் பெறுமதி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாவாக இருக்குது.
இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே முழுமையாக வந்து நவீனமயப்படுத்தப்பட்டதாக இருக்குது. வெப்பநிலையை வந்து என்னால் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து இதுக்குரிய ஈரப்பதனை, அதாவது சார் ஈரப்பதனை கூட என்னால் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இருக்குது. இதை விட இன்னமொரு பொலிட்டனரை நான் அமைச்சிருக்கேன். அது வந்து 2100 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டதாக இருக்குது. இதிலேருந்து 30 கிலோ அளவில் வந்து விதையை வந்து உற்பத்தி செய்யலாம் என்று சொல்லி நான் எதிர்பார்த்துருக்கேன். முதல்ல நாங்கள் இந்த கலப்பின மிளகாய் வர்க்கத்திண்ட விதை உற்பத்தி செயல்முறையில் நடைபெற விடயங்களை பற்றி அறிஞ்சு கொள்வோம். இந்த கலப்பின விதை உற்பத்திக்கு தாய் தந்தை பரம்பரைக்கு 2 வேறுபட்ட வர்க்கங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. தாய் பரம்பரைக்கு கல்கிரியா கமமும் தந்தைக்கு வரணி எனப்படுற வர்க்கமும் பயன்படுத்தப்பட்டு வருது. நாங்கள் பூக்கள் தோன்றியதும் முதல்ல தந்தையான வரணிய வர்க்கத்திண்ட பூவை காலை வேளையில், அதாவது 9-10 மணிக்குள்ள பிடுங்கி எடுத்து அதில் காணப்படுற மகரந்த மணிகளை பாதிப்படையாத வண்ணம் பிடுங்கி எடுத்துக்கொள்ள வேணும். எடுக்கப்பட்ட மகரந்த மணிகளை 24 மணித்தியாலங்கள் டெசிஹேட்டரில் பாதுகாப்பாக வச்சிருக்க முடியும். பிறகு நாங்கள் எடுத்த மகரந்த மணிகளை தாய் தாவரமான கல்கிரியா கமைக்கு மகரந்த சேர்க்கை அடைய செய்ய போகிறோம். இந்த வர்க்கத்திண்ட பூக்கள் பூத்த பின்பு அவற்றின் அள்ளிய பெண்ணகம் பாதிப்படையாத வண்ணம் பிடுங்கி எடுக்க வேணும். வெளித்தெரியும் குறியின் மீது முன்பு எடுத்த வரணிய வர்க்கத்திண்ட, அதாவது தந்தையின் மகரந்தங்களை வந்து இட வேணும். இவ்வாறு செயற்கை முறையில் மகரந்த செயற்கை செய்யப்பட்ட பூக்களிலிருந்து MICH ஹைப்ரிட் வண்ட விதைகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பிறகு நாங்கள் அந்த பூக்களை காய்களாக முதிர்ச்சியடைய விடணும். நன்கு முதிர்ச்சி அடைந்த காய்கள் சிகப்பு நிறத்தில் காணப்படும். அதோடு சிறிதளவு உலர்ந்தும் இருக்கணும். அந்த நேரத்தில் தான் நாங்கள் அறுவடை செய்ய முடியும். அறுவடை செய்த காய்களிலிருந்து உடனடியாக விதைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அவை மேலும் உலர வேணும். அதாவது 9% ஈரப்பதன் இருக்கும் வரைக்கும் அதை நல்லா உலர்த்த விட வேணும். பின்பு விதைகளை பிரித்தெடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவற்றை சுத்தம் செய்து பொதி செய்து கொள்ளவும் முடியும். மத்திய மாகாண விவசாய திணைக்களத்தின் முழுமையான ஆலோசனை மற்றும் வழிகாட்டல்களின்படியே இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இங்கு நாங்கள் உற்பத்தி செய்கிற விதைகள் 100% தரமானதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் உற்பத்தியை மேற்கொண்டு வரோம். விதைக்காக விவசாயிகள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்குறாங்க. அதற்கான சரியான தீர்வினை வந்து விரைவாக வழங்க விவசாய திணைக்களமும் நாங்களும் அயராது பணிபுரிகிறதுக்கு இருக்கிறோம். நானும் மாத்தலை விவசாய தினங்களத்தின் உதவியால் 1000 சதுர மீட்டர் பரப்பில் வந்து ஒரு பொலிட்டனலோண்டை பெற்றுக்கொண்ட ஒரு விவசாயி தான். இதன் மூலம் வந்து விதைகளை உற்பத்தி செய்கிற செயற்பாட்டின் மூலம் நன்மை அடைஞ்ச விவசாயிகளை நானும் ஒரு ஆளாக தான் இருக்கேன். நானும் 10 கிலோ நிறையுடைய விதைகளை வந்து உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்து வாரேன். இதில் எனக்கு பெரிய அனுபவமும் இல்லை. இருந்தாலும் விவசாய தினக்கலத்தின்றதும் மற்றும் விவசாய போதனாசிரியர்கள ஆலோசனைப்படி நான் எல்லா விதமான செயற்பாடுகளையும் செய்ததால் எனக்கு வெற்றி வந்து கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய ஒரு உதவியாகவும் இருக்குது. சாதாரணமாக வந்து 5 லட்சம் ரூபாய் வந்து எனக்கு செலவு போகுது. இருந்தாலும் இந்த 5 லட்சம் ரூபாய் செலவில் இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் என்னால் லாபம் வந்து ஈட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்குன்றது ஒரு முக்கியமான விஷயம். நானும் 1000 சதுர மீட்டர் பரப்பு கொண்ட பொலிட்டனலுக்குள்ளே தான் பயிற்சியை ஆரம்பித்து நான் இதில் இருந்து 9-10 கிலோகிராம் விதைகளை வந்து என்னால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. நான் வந்து 1 கிலோ விதையை வந்து 1 லட்சத்துக்கும் அதிகமான தொகையில் வந்து விற்பனை செய்கிறேன். மத்திய மாகாண விவசாய திணைக்களத்தால் வந்து எனக்கு மேலும் ஒரு பொலிட்டனல் அமைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. இந்த பொலிட்டனல் வந்து 2100 சதுர மீட்டர் பரப்பு கொண்டதாக இருக்குது. இதுக்கும் முழுமையாகவே நான் நவீனமயப்படுத்தப்பட்டதுடன் விவசாய போதனாசிரியர்கள் வந்து இங்கே வந்து ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக வந்து கண்காணிப்பாங்க. தாவரங்கள் என்ன மாதிரி இருக்குது, அதில் என்ன விதமான செயற்பாடுகள் நடக்குதுன்னு சொல்லி எல்லாமே கவனித்து கொள்வாங்க. நான் வந்து 20 கிலோகிராம் அளவில் வந்து விதையை உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்கிறதுக்கு நான் எதிர்காலத்தில் எண்ணியிருக்கேன். உண்மையிலேயே இது ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு செயற்பாடு தான்.
இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 கிலோகிராம் விதை பொதி பொதி செய்கிற செயற்பாடு வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. மேலும் காணப்படுற பொலிட்டனில் வந்து 30-35 கிலோகிராம் விதைகளை வந்து அறுவடை செய்கிறதுக்கு நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். சாதாரணமாக இங்கு எங்களுக்கு வந்து 1 கிலோ விதையை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு 60,000-75,000 ரூபாய் வரைக்கும் செலவு போகுது. அதை வந்து நாங்கள் சந்தையில் வந்து விற்பனை செய்கிறேன்னு சொன்னால், அதாவது மொத்த விலைக்கு நான் விற்பனை செய்கிறேன்னு சொன்னால் 1 கிலோகிராம் விதையை வந்து 120,000-130,000க்கு என்னால் விற்கக்கூடியதாக இருக்கும். சில்லறை விலையில் வந்து விற்பனை செய்கிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 கிலோ வந்து 150,000 ரூபாய்க்கு என்னால் விற்பனை செய்யக்கூடியதாக இருக்குது. நாங்கள் வந்து உற்பத்தி செய்கிற வந்து விதைகளை வந்து செலோன் டாப் சீடுன்னு சொல்லப்படுற பெயரில் வந்து பதிவு செய்து நாங்கள் அதை பொதி செய்து விற்பனை செய்கிறோம். இந்த பெயரில் வந்து நீங்கள் சந்தையில் இந்த விதைகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 10 கிராம் பேக்கெட்டில் வந்து தான் முதல்ல நான் பொதி செய்ய ஆரம்பிச்சினான். இப்போ வந்து விவசாயிகளோட தேவைக்கு ஏற்ற வகையில் நான் வந்து பொதி செய்து விற்பனை செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இந்த வெற்றி வந்து என்னுடைய முயற்சி மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பத்தை அதாவது அம்மா அப்பா பாட்டி அதோட என்னோடய சகோதரர்கள எல்லாரதும் ஒத்துழைப்பாலே தான் எனக்கு இந்த வெற்றி வந்து கிடைச்சிருக்கு. எங்களோட நாடு வந்து ஒரு விவசாய நாடு, இங்கே வந்து விவசாயம் செய்ய தேவையான எல்லா விதமான வளங்களும் வந்து தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. நாங்கள் சரியான ஒரு வழியை வந்து தெரிவு செய்து அதில் முயற்சி செய்கிறதன் மூலம் எங்களால் ஒரு சிறப்பான வெற்றியை வந்து அடையக்கூடியதாக இருக்கும். நான் வெற்றி அடைந்தது போல் நீங்களும் வெற்றி அடைகிறதுக்கு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு நான் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் நீங்கள் என்ன விடயத்தை அறிந்திருக்கிறீங்க? இதுபோல் பல புதிய விடயங்களை வந்து விவசாய திணைக்களம் வந்து அறிமுகம் செய்து கொண்டு தான் வருது. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் அதன் மூலம் நன்மை அடைகிறதுக்கு வழியமைத்தும் தாருது. இப்படியான செயற்பாடுகள் மூலம் எங்களோட நாட்டு உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் எங்களோட வாழ்வாதாரத்தை கூட உயர்த்துறதுக்கு தேவையான பணத்தை வந்து ஈட்டிக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அதுக்கு இந்த விவசாயிகள் ஒரு முன்னுதாரணமானவர்கள் என்றதை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். இவரது இந்த விதையை நீங்களும் சந்தையில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை விட வேறு தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படும்னு சொன்னால் நீங்கள் வந்து பிரதி விவசாய பணிப்பாளர் காரியாலயம் மாத்தலை என்ற முகவரிக்கு அல்லது இந்த இதில் காணப்படுற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கிறதன் மூலம் இது சம்பந்தமான தகவல்கள் அறிஞ்சு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் விவசாயம் தொடர்பான வேறு ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும்னு சொன்னால் உங்களுடைய பிரதேச விவசாய போதனாசிரியரை நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலம் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது எங்களோட விவசாய ஆலோசனை சேவை இலக்கமான 19-20 நீங்கள் அழைத்து உங்களுக்குரிய தீர்வுகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த நிகழ்ச்சி தொடர்பான குறைகளோ அல்லது நிறைகள் இருக்குமென்று சொன்னால் அதையும் நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். இதன் மூலம் நிகழ்ச்சியை வந்து மேலும் மெருகூட்டத்துக்கு எங்களுக்கு இலகுவாக இருக்கும். இதுக்கு நீங்கள் பணிப்பாளர் தேசிய விவசாய தகவல் தொடர்பாடு நிலையம் கண்ணறுவை பேராதனை என்ற முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் புதிய ஒரு விவசாய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன்.